ஹலோ, வெல்கம் டு வேதாஸ் கார்னர். இன்னைக்கு கருத்து போன ஒரு வெள்ளி கொலுசு தான், ரொம்ப சிம்பிளாக எப்படி பளிச்சுன்னு ஆக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டிப்ஸ் வந்து சென்னையில் ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் இருக்கிறவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ரொம்ப போட்டு அழுத்தி அழுத்தி இதெல்லாம் தேய்க்கவே வேண்டாம். ஒரு சாதாரண பழைய டூத் ப்ரஷ்ஷு, அப்புறம் பிரபலமான டூத்பேஸ்ட். இது என்ன பிராண்டுன்னு நீங்கள் கேட்காதீங்க, டூத்பேஸ்ட்னாலே நமக்கு ஞாபகம் வர ஒரு பிராண்டு தான் இது. இது வந்து நமக்கு பர்பஸ் என்னென்னா கொலுசு பளிச்சுன்னு ஆகணும், அதாவது வெள்ளி சாமான் பளிச்சுன்னு ஆகணும். இது என்ன பிராண்டுன்னு கேட்டு அதை நம்ம சொல்லி அதுக்கப்புறம் பின்னாடி பிரச்சனை வரும், இந்த வீடியோ அப்புறம் எல்லாருக்கும் யூஸ் இல்லாமல் போயிடும். அதனால தான் நான் வந்து பிராண்டை வந்து ஒரு பேப்பர் போட்டு சுற்றிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் மட்டும் எடுத்து உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன். இது வந்து தண்ணியிலலாம் டிப் பண்ணிக்க வேண்டாம், ட்ரையாக இருக்கிற அந்த எந்த வெள்ளி சாமானோ வெள்ளி ஆர்டிக்கிள் ட்ரையாக இருக்கிறப்ப அதை வந்து ஈரப்படுத்தாமல் அப்படியே வச்சு நீங்கள் தேய்க்கலாம். பேஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு கையாலேயோ இல்லை ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு துணியாலேயோ நல்லா ரப் பண்ணிங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு ஆயிடுது. முன்னாடி வந்து டிசைன் கூட தெரியாத அளவுக்கு அவ்வளோ கருத்து போயிடுது. யூஸ்வலாக மெட்ராஸில் வந்து இப்படிலாம் ஆகாது, கொலுசு வருஷக்கணக்காக போட்டுட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஆகாது. இங்கே வந்துட்டு ஒரே மாதத்துக்குள்ளே, ஒரு மாதம் இல்லை 20 நாளில் இவ்வளோ கருத்து போச்சு. ஒரு படத்தில் வந்து வடிவேலு சொல்லியிருப்பாரு, சுமார் 6 மாதமும் பல்லு விளக்கலை அப்படின்னு. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 5-6 மாதமும் அப்படியே போட்டு வச்சுட்டேன், இவ்வளோ கருப்பாயிடுச்சேன்ட்டு. அது அந்த மாதிரி இரும்பு மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட. யூஸ்வலாக சாதாரண கொலுசு லேசாக கருத்து போச்சுன்னு எனக்கு ஒரு தடவை தேய்ச்சாலே பளிச்சுன்னு பிராண்ட் நியூவாக ஆகிடும். இது ரொம்ப இரும்பு மாதிரி கருப்பானதுனால ஒரு தடவை அப்ளை பண்ணிட்டு தேய்ச்சி பார்க்குறேன், போகலன்னொடனே ஜஸ்ட்டு 2ஆம் தாட்டியும் தேய்க்க வேண்டியிருக்கு. நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். எந்த வெள்ளி சாமானாக இருந்தாலும் நீங்கள் தேய்க்கலாம். இதில் பல்லு பளிச்சுன்னு விளக்குறதோ இல்லையோ, வெள்ளியே பளிச்சுன்னு விளக்குறது இந்த டூத்பேஸ்ட். நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, சில பேருக்கு தெரியாது இந்த மெத்தடு. ரொம்ப சிம்பிள் தான் இது. கையால் இப்படி ரப் பண்ணாலே பளிர்னு ஆகிடுறது வெள்ளி சாமான், வெள்ளி விளக்கு. இது இதுக்காக நீங்கள் தனியாக சின்னதாக ஒன்று ஒரு பேஸ்ட் வாங்கி வச்சுட்டா கூட அதுக்குன்னு வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தருங்க ஒரு தடவை தேய்ச்சி பார்த்துட்டேன். 40% நானும் வெள்ளி தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளுக்க ஆரம்பிக்கிறது இப்போ தான். இன்னும் ஒரே ஒரு தடவை நல்ல டவலில் தொடச்சிட்டு ஒரே ஒரு தடவை அப்ளை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் எடுத்துட்டாலே போகும், நிறையாவும் செலவாகாது, கொஞ்சம் எடுத்துட்டா போகும். அது 5-6 மாதமும் அப்படியே போட்டு வச்சதுனால ரொம்பவே கருத்து போயிடுது. இது கொலுசு மட்டும் இல்லை, மெட்டிலாம் கூட அந்த மாதிரி தான் கருப்பாயிடுச்சு. வேற வழி இல்லை, கொலுசுனா கழட்டி வச்சிடுறோம், மெட்டி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அப்படியே போட்டுட்ருக்கோம். சென்னையில் அந்த மாதிரி ஆறதில்லை, அங்கேயும் சீப்ரீஸ் தானே, ஆனால் அங்கே அந்த மாதிரி ஆனதே கிடையாது. இப்போ ஓரளவு நல்லா ரப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ டூத் ப்ரஷ்ஷால் நல்லா தேய்ச்சோன்னா அந்த கேப்பில் இருக்கிற டிசைன் கிட்டத்தில் இருக்கிற அந்த கருப்பெல்லாம் கூட நல்லா போயிடுது. ரொம்ப அழகா பளிச்சுன்னு பிராண்ட் நியூ மாதிரி ஆயிடுது. இதுக்கு வந்து ஜெல் மாதிரியோ சிவப்பு கலர் நீல கலர் அந்த மாதிரி பேஸ்ட் எல்லாம் எடுத்துக்காதீங்க, ஒயிட் கலர் தான் நல்லாவே போறது. இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டோம், எடுத்து பார்க்கலாம். நல்லாவே சேஞ்ச் தெரியுது, கண்ணங் கருப்பா இருந்தது நல்லா மாறிடுச்சு. இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களோட கமெண்ட்ஸ் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போது சொல்ற சேம் டயலாக் தான், இது வேதாஸ் கார்னரோட 2வது சேனல். இதுல ரங்கோலி இனிமேல் இதில் வராது, ரங்கோலி இது வரும், மற்ற எல்லாமே இதில் வரும். டிப்ஸு,
ஹோம் கிச்சன் டிப்ஸு, அப்புறம் ஸ்டிச்சிங் டுட்டோரியல், ரெசிபீஸு எல்லாமே இதில் வரும். இந்த சேனல் நீங்கள் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப 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 அவசியம். இந்த சிம்பிள் டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற வெள்ளி திங்ஸ் எல்லாம், இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த கேப்பில் இருக்கிற டிசைனில் இருக்கிற கருப்பெல்லாம் கூட போயிடுச்சு பாருங்கள். முன்னாடி இந்த டிசைன் நம்ம பார்க்கக்கூட முடியல, இப்போ நீட்டாக அந்த டிசைன் தெரியறது பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.